सुकन्या सुना एंड मेकअप चैनल ஒரு சூப்பரான விலாக் வந்து பார்க்க போறேங்க பாப்பு குட்டியா ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்து கூப்பிட்டு போக போறோம் அதுவும் ட்ரெயின்ல போக போறோம் ரியாவோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஜேர்னின்னு கூடிய வந்துட்டு சொல்லலாம் எப்பயும் போல எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எக்ஸைட் ஆகுறாங்களோ இல்லையோ கண்டிப்பா எனக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு எப்பவுமே வந்து இருக்கும் அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமரோட சாரி வந்து ப்ளீட் பண்ண போறேன் அதுதான் வந்துட்டு கொரிய ரிசீவ் ஆச்சு ஸோ அது வாங்கிட்டு வந்தாச்சு அண்ட் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறேன் எதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வேணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ என்னைய வந்து ப்ளஸ் பண்ணுங்க நான் நல்லபடியாக போயிட்டு நினச்சதை நல்லபடியாக முடிச்சு வரணும்னு சொல்லிட்டு அது என்னவா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் வந்து கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியா மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகும் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வந்து வாட்ச் வாங்கணும் வாட்ச் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அண்ட் என் சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு ஆசை ஏன்னா இப்போ ரீசெண்டாக என் தம்பியோட பர்த்டேக்கு வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து பாத்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த வாட்ச் மேலும் இருக்காங்க சரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டே என்ன நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறதுனால எனக்கே தெரியாம இந்த வாட்ச் வந்து பண்ணிருக்காங்க एक्चुअली வந்து ஓபன் பாக்ஸ் டெலிவரி இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வந்து டெலிவர் ஆச்சுங்க அப்பவே வந்து அந்த சர்ப்ரைஸ் ஓபன் ஆயிருச்சு ஸ்டில் அவங்க என்ன கலர் போட்டாறேன்னு தெரில பிங்க் पिंक சொன்னேன் சரி ஓகே அது ரிட்டர்ன் குடுத்துறேன்னு சொல்லி அது வந்து ரிட்டர்ன் வந்து இப்போ என்ன கலர் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தறலாம் நான் வந்து வெளியில பார்த்தேன் ஏன்னா இந்த டைமுமே பார்த்துட்டீங்கன்னா டெலிவரி ஏஜென்ட் தான் ஓப்பன் பண்ணி வந்து காமிச்சாங்க இது நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது ஃப்ளிப்கார்ட்லேயே அவங்க ரேண்டமாக வந்துட்டு அந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுதான் ரொம்ப ஒரு க்யூட்டான கலர் வைன் கலர் என் தம்பிகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக்கு பிளாக் வந்து நான் போட்டிருந்தேன் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு போயிருந்தேன் அப்போ அந்த பிளாக்கை போட்டிருந்தேன் அது கொஞ்சம் ஒரு மாதிரி பாயிஷாக இருக்க மாதிரி இருந்தது எனக்கு வந்து ரொம்ப கேர்லிஷாக பிங்க்கோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எப்பயுமே மைண்ட் செட் வந்துட்டு இருக்கும் ஸோ காமனாக பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்ததில் இந்த ஒரு ஒயின் கலர் என் ஒரு ஃபாரஸ்ட் க்ரீன் கலர் மாதிரியெல்லாம் இருந்தது எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவர் வந்து இதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைம் ரிசீவ் ஆகிற போது ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிறாங்க இருந்தது ஹேர் வாஷ் வந்து பண்ணியிருக்கேன் ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு வீட்டிலேருந்து இருந்து கிளம்புறோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து இங்க பொள்ளாச்சியில் வந்துட்டு ட்ரெயின் அதுக்குள்ளார பார்த்துட்டிங்கன்னா சாரி வந்து ப்ரீ பண்ணி அவங்களுக்கு வந்து கொரியர் சென்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் போகணும் உள்ளுக்குள்ள வந்துட்டு நம்மளுக்கு சார்ஜ் போறக்கு ஒரு ஒயர் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் வாட்ச் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்பில் ஓப்பன் பண்ணி சார்ஜ் எல்லாமே வந்துட்டு காமிக்கிறேன் இதோட ப்ரைஸ் எனக்கு எக்ஸாக்டாக தெரிலங்க நான் பார்த்த பொது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துட்டு இருந்தது என் அவர் வந்து ஆஃபரில் வந்து போட்டேன்னு சொன்னார் என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டுவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கீழே கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இது ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது இப்போ நம்ம வந்து கஸ்டமரோட சேரீ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து தான் நான் போயிட்டு சிசர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என் காலையிலேருந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வலாக் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதெல்லாம் இது கடுத்து வந்து பாருங்கள் ஒரு ஒரு டைம் கஸ்டமரோட சேரீ இந்த மாதிரி கொரியரில் ரிசீவ் ஆகும்போது ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கும் என்ன சேரீயாக இருக்கும் என்ன கலராக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த டைம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கோல்டன் கலர் டிஷ்யூ சில்க் தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ப்ளீட்ஸ் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது பட் எந்தளவுக்கு வந்து ப்ளீட்ஸில் டைம் வந்து சேவ் ஆச்சோ அந்தளவுக்கு வந்து அயர்ன் பண்ணுறக்கு வந்து எடுத்தது இது வந்து சில்க் சாரீ மாதிரி நம்மளால் டக்குன்னு வந்து அயன் பண்ணிட முடியாது கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டா ப்ளீட்ஸ் வந்து இருக்கிற ப்ளேஸ்லேருந்து நகர்ந்துடும் ஸோ ரொம்ப சூப்பராக வந்து கஸ்டமரோட சாரி ப்ளீட் பண்ணி கொரியர் பண்ணுறக்கு வந்து சென்ட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக இது பார்த்துட்டா காலையில் எடுத்த கிளிப்பிங் அன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிகாஸ் சென்னையில் வந்து தண்ணி எப்படி இருக்கும்னு வந்துட்டு தெரியாது அதுவும் நம்ம போகிற பிளேஸில் ஸோ பார்த்துட்டிங்கன்னா காலையிலே வந்து நல்ல ஆயில் வந்து வச்சாச்சு இந்த ஆயில் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருந்தேன் ஸோ பார்க்கலனா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பாப்பா குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அவங்களுக்கு வந்து எக் தான் வந்து கொடுத்துருந்தேன் அண்ட் இதுவுமே ரீசண்டாக ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க எயிட் மந்த்ஸ் பேபிக்கு எக் கொடுக்கலாமான்னு சொல்லிவிட்டு நான் செவன் மந்த்ஸ்லேருந்தே பாப்பாவுக்கு கொடுத்துட்ருக்கேன் பட் ஹோல் எக் கிடையாது எக் ஒயிட் மட்டும் சம்டைம்ஸ் ஒரு எக் ஒயிட் வந்து ஃபுல்லாக சாப்பிடுவாங்க சம்டைம்ஸ் ஹாஃப் தான் வந்து சாப்பிடுவாங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு எப்படி பசி இருக்கோ அதை பொறுத்து தான் நான் ஃபோர் ஸ்வீட் பண்ணவே மாட்டேன் யாராவது அப்படி அடம் பிடிச்சி குட்டிக்கு போதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஊட்டினா கூடிய அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே கதக்கிடுவாங்க சரி எதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊட்டிட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணி ஊட்டவே மாட்டேன் இந்த மாதிரி ஒரு டைம் இல்லை எப்பயுமே அப்படி தான் நடந்திருக்கு அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பசிச்சா அதுவே கொடுத்தா அவங்க வந்து நல்லா சாப்பிட்டுப்பாங்க ஸோ இதுதான் பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறது அண்ட் நான் வந்து எக் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக உங்களையும் வந்து கொடுக்க சொல்ல உங்கள் பேபிக்கு எது சூட் ஆகுது எது பிடிக்குதுன்னு சொல்லி அதை வந்து பார்த்து கொடுங்க அதையும் தாண்டி ஒரு ஃபுட் வந்து கொடுக்கலாமான்னு ஒரு டவுட் இருந்தது கண்டிப்பாக டாக்டர் கிட்டே வந்து கேளுங்கள் கூகுள் சர்ச் கூடயும் வந்துட்டு பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் பாப்புக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிக்கும் இந்த வாக்கரில் உட்கார வச்சுட்டா ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க அண்ட் என்ன மாதிரியே அவங்களுக்கும் பிளான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த செடி பக்கத்தில் உட்கார வச்சாவே வந்துட்டு போதும் ப்ரெக்னன்சி டைம்லலாம் அதுதான் எங்களோடய ஃபோட்டோ ஸ்பாட்னு கூட வந்துட்டு சொல்லலாம் அவ்வளோ ஃபோட்டோஸ் அண்ட் மெமரிஸ் வந்துட்டு இருக்குது ஆக்சுவலாக நான் வந்து ரியா மாதிரி இருந்தபோது இந்த மரத்துக்கடியில் உட்கார வச்சு ஃபோட்டோ வந்து எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக முடிஞ்ச இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் இல்லைனா கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ மெமரிஸ் இருக்கும் இது மரமாக தான் இருந்தது நந்தியா வட்ட மரம் பட் என்னென்னா அதை வெட்டி வெட்டி இப்போ நாங்கள் வந்து செடி மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் பாப்புக்கு வந்து எக் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துடுச்சு ஸோ அவங்கள வந்து தூங்க வச்சுட்டு நான் வந்து ஒரு ஒரு வேலையாக பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம சென்னை போயிட்டு வரும்போது வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு ஒரே கடுப்பாக வந்துட்டு இருக்கும் அதுவே நீட்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து போயிட்டு வந்து டயர்ட் குடியும் வந்துட்டு தெரியாது இப்போது அரேஞ்ச் பண்ணும் போது இப்படி இருக்குது பட் இதுவே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கறக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது பாப்பும் அந்த பெட்க்கு வர வரைக்கும் தான் இருந்தாலும் அவங்க கலைச்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுவேன் ஸோ என்னோடய ஹேபிட்டே வந்துட்டு அந்த மாதிரி அதனால வீடு பார்க்கறக்கு குழந்தையோட இவ்வளோ நீட்டாக வந்துட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க எனக்கு கேட்குறப்போ நான் ரியலைஸ் பண்ணுவேன் லைக் நம்ம வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நீட்டாக இல்லைனா எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால திரும்ப திரும்ப பண்ண வேலையவே வந்து பண்ணிகிட்ருப்பேன் இப்போலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது பிடிக்கலனா ரிட்டன் போட்டு அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்குறது ரொம்பவே ஈஸி இந்த டைம் அதுதான் மாறி வந்திருந்தது நம்ம சைட் ப்ராப்ளம் கிடையாது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் ரிட்டன் போட்டு அமௌண்ட் வரக்குள்ளார போதும் போதும்னு ஆயிடுச்சு அண்ட் இந்த வாட்ச் பார்த்துட்டிங்கன்னா கோ நாய்ஸ் ப்ராண்ட்லேருந்து இருந்து லிங்க் வந்து என்கிட்ட இல்லை பிகாஸ் என் ஹஸ்பண்ட் வந்து ஆர்ட்ரு பண்ணது ஸோ அவரோட மொபைலில் தான் இருக்குது நான் கேட்டு பார்த்தேன் தர மாதிரி இல்லை ஸோ ஸோ நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு பார்த்த போது இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி போல் வந்துட்டு இருந்தது ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணால் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ நான் வந்து இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதோட ரிவ்யூ வந்துட்டு கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் அஞ்சரை மணிக்கு ட்ரெயின் பொள்ளாச்சியில் சென்னை போகிறதுக்கு ஃபைவ் ஓ கிளாக்கு போலேயே ஸ்டேஷன் வந்துட்டு ரீச் ஆயாச்சு லாஸ்ட் மினிட்ல தான் புக் பண்ணோம் ஸோ எங்களுக்கு ஆர்ஏசி தான் கிடச்சிது ஸ்லீப்பர் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகலை போகிறப்போ கிட்ட கேட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு எப்போது இங்கே போகிறோன்னு தெரிஞ்சுதோ அன்றைக்கே வந்துட்டு டிலே பண்ணாமல் புக் பண்ணிட்டேன் பட் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிட்டதா சொன்னாங்க ஸோ அந்தளவுக்கு பொள்ளாச்சியிலேருந்து சென்னை ட்ரெயின் வந்துட்டு பிஸியாக வந்துட்டு புக்கிங்ஸ் போயிட்டுருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு புக் பண்ணி வந்து போகிறோம் அண்ட் ஒரு சில டாய்ஸ் எல்லாமே குட்டிக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன் பிகாஸ் அவங்கள வந்து செவன் டு எயிட் ஹார்ஸ் போல் ட்ராவல் பண்ண வைக்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் ஸோ என்கேஷ்டாக வச்சுக்கிறக்காக இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கினேன் ஃபஸ்ட்டு காமிச்சேன் அந்த பால் வந்துட்டு சாஃப்ட் டாய் அதோடய ப்ரைஸ் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் எனக்கு ஒர்த் இல்லையோன்னு தோணிச்சு ஸோ ரிட்டன் போட்டிருந்தேன் டாயை வாங்காமலே நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஹாப்பி நெக்ஸ்ட்டு காமிச்சேன் அந்த ரெயின்போ கல்லர் பாப் டாய் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க தான் இருந்தது அரௌண்ட் டூ செவன்ட்டி ருபீஸ் போல் பட் ஒர்த்துன்னு எனக்கு தோணுச்சு பாப்பு ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதையே நான் இந்த மாதிரி பாப்புக்கு ஆர்டர் போது என்னோட சிஸ்டர் எனக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து லைக் எல்லோரும் ஏன் இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வ்ளாக் பார்த்தா தெரியும் ஸோ எனக்காக இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் அதோடய ப்ரைஸ் வந்துட்டு அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் போல் நல்ல குவாலிட்டி ஒர்த்துன்னு வந்து தோணுச்சு அது வந்து மீஷோவில் வாங்கினது அண்ட் லாஸ்ட்டாக காமிச்சேன் அந்த மியூசிக் வரக்கூடிய டாயோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அது வந்து அமேசானில் வாங்கினது அது ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் குட்டீஸை வந்து பயங்கர என்கேஜாக வந்து வச்சுக்குது அண்ட் டிவிக்கு கீழே பெரிய ஒரு ஒயர் ஸ்டேஷனே இருக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய ஒயர் வந்துட்டு தேவையில்லை வயரிங் பண்ணுற போது அதை அப்படியே விட்டுட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் கட் பண்ணல அது வந்து கூப்பிட்டு கட் பண்ணும் பிகாஸ் சுவிட்ச் பாக்ஸ் தான் டிவி வந்துட்டு இருக்க போது அவ்வளோ பெரிய ஒயர் வந்துட்டு தேவையில்லை ரொம்ப அழகாக புத்தா ஸ்டாச்சு வந்துட்டு செட் பண்ணியாச்சு கொஞ்சம் ஃப்ளார்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நான் காமிச்ச ப்ராடக்ட்டுக்கு சொன்ன ப்ரைஸ் எல்லாம் ஆஃபர் போட்டிருந்தப்போ வாங்கினது ஜஸ்ட் லைக் தட் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிட மாட்டேன் கார்ட்டில் ஆட் பண்ணி ஆஃபர் போயிட்டுருக்குற போது மட்டும்தான் வாங்குறது not bad, பாப்புனை எதிர்பார்த்ததை விட நல்லாதான் கோஆபரேட் பண்ணாங்க வேடிக்கை பார்த்தாங்க பட் என்னன்னா பக்கத்துல ஒருத்தவங்க வந்து அவங்க சாப்பிட்டு பாப்புக்குட்டி அதை பார்த்ததையும் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை பார்த்து அழுகிறதுக்கு வந்து ஆரம்பித்தாங்க எனக்கு வந்து புதுசாக இருந்தது இப்போ தான் வந்து அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறத நான் பார்க்குறேன் நம்ம சாப்பாடு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க வேண்டான்னு வந்துட்டு சொல்லுவாங்க பட் யாராவது சாப்பிட்டா அதை வந்து நல்லா நோட் பண்ணி அது வேணும்னு கேட்குறாங்க கொடுத்தாலும் சாப்பிடுவாங்களான்னு தெரியாது அண்ட் அவங்களே எங்கேஜாக வச்சுக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஒரு சில அவங்களோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஃபைனலாக சென்னை ரீச் ஆயாச்சு அடுத்த ஒரு டூ டேஸ்க்கு சென்னை வ்ளாக் தான் வந்துட்டு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்